வணக்கம் சார். சார், நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது தஞ்சாவூரில் ஈஸ்வரி நகர் டு புது பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோடு சார். இது ஜஸ்ட் வந்து கட் ரோட்டில் ஒரு ரெண்டாவது பிளாட். இது இந்த இடத்துலேருந்து வந்து வந்து புது பஸ் ஸ்டாண்டு ஒரு அதிகபட்சம் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் வரும். நமக்கு புது பஸ் ஸ்டாண்டு பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா டுவர்ஸ் ஈஸ்வரி நகருக்கு போகிற ரோடு சார். இது நீங்கள் ஜஸ்ட்டை போய் ரைட்டில் கட் பண்ணால் உங்களுக்கு வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அதிகபட்சம் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்களுக்கு. இது ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் காம்பவுண்ட். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இந்த ரோடு, ரைட் ஹேண்ட் சைடு ஜஸ்ட் இங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து 200 மீட்டர் தான் வரும். போய் ஒரு பெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்வரி நகர் பஸ் ஸ்டாப் வந்துடும் சார். உங்களுக்கு ஈஸ்வரி நகர் பஸ் ஸ்டாப் வந்துடும். நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் வந்துடும். நம்ம பார்க்குற ஒரு ப்ராப்பர்ட்டி ரைட் ஹேண்ட் சைடில் இது ரெண்டாவது பிளாட் தான். அது இந்த ஒரு பெண்டு ஒரு பார்த்திங்களா திரும்பினா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். இது ஒரு காலி இடம் வேக்கலாண்டு. இது பெரியார் நகர் சார். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளி பிளாட்டு இதான் உங்களை மெயின் ரோடு சார். இறங்கி ஈஸ்வரி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வரதும் தான் அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள அவ்வளோ தான் வரும் கணக்கு. ஒரு 400 மீட்டர் மாரி வரும் கணக்கு அவ்வளோதான். இங்கே பார்க்க போகிற இடம் வந்து ஒரு 2800 சதுரடி சார். இந்த காம்பவுண்ட் தான் ஆரம்பிக்கும். பட் வந்து இந்த வீடு வந்து இதோட முடிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த இது இதோட முடிஞ்சு பார்த்தீங்களா இதோட முடிஞ்சு போச்சு. இதில் இருந்தால் உங்களுக்கு அதை வீட்டை கொடுத்து மீதி மீதி வேக்கலண்டை தான் கொடுக்குறாங்க. இது நல்ல ஃப்ரண்டேஜ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கு மேலே வரும் சார். இதான் அளவு, இதான் இடம். இது வரைக்கும் வரும் சார் இடம். மொத்தம் வந்து 2800 ஸ்கொயர் ஃபீட் வந்து வேக்கலாண்டு மட்டும் சேல்ஸ் தான். ஃபுல்லாக ரெசிடென்சி ஏரியா தான் உங்களுக்கு. எல்லாமே காமனும் ஃபுல்லாக எல்லாமே ரெசிடென்சி ஏரியா தான் உங்களுக்கு. ஆமாம், இதற்கெல்லாம் உங்களுக்கு வீடு தான். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஈஸ்வரி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வரதும் தான் அதிகபட்சம் ஒரு 300-400 மீட்டர் வரும். ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஒரு இடமே இறங்கி நடந்து போகிறதும் தான். அதேமாதிரி புது பஸ் ஸ்டாண்டும் உங்களுக்கு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஃபுல்லாக பக்கத்தில் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். இதை தாண்டி எல்லாமே எல்லா ஏரியாவும் உங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் ஹவுஸ் தான். உங்களுக்கு நல்லா ஒரு ரெடி டு பில்ட் ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்லா சூட்டபிளான இடம். இடம் வந்து நார்த் ஃபேஸிங், இடம் வந்து வடக்கு பார்த்த இடம். இது பெரிய இடம். இதில் வந்து ஒரு பார்ட் மட்டும் தான் சார் கொடுக்குறாங்க. மொத்தம் 2500 ஒரு இடம். இதில் வந்து அதில் டிவைட் பண்ணி பாதி 2800 தான் கொடுக்குறாங்க. ஆமாம், இதில் வந்து 2800 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. வெறும் வேக்கலாண்டு மட்டும்தான். இதை பாருங்கள், அதான் மெயின் ரோடு. அதுலேருந்து இறங்கி நடந்து வர தூரம் தான் உங்களுக்கு. ஈஸ்வரி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி பார்க்க டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. ஆமாம், இங்கேருந்து உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் பக்கம் தான் சார். இறங்கி போயிட்டு அப்படி ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு பக்கம் வரும். அதுமாதிரி ஜங்ஷன் உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர். நீங்கள் இப்படி போய் லெஃப்ட் போய் போகலாம் ஜங்ஷன் போகலாம், இல்லை மெடிக்கல் காலேஜோடய போகலாம். நிறைய ரூட் ஆக்சஸ் இருக்குது. அதுமாரி பழைய பஸ் ஸ்டாண்டும் உங்களுக்கு 5 கிலோமீட்டர் வரும். நமக்கு வந்து நியரஸ்ட் வந்து மெடிக்கல் காலேஜ் சார். புது பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான், இறங்கி நடந்து வர தூரம் தான். ஆமாம், மொத்தம் 2800 ஸ்கொயர் ஃபீட் சார் இது லேண்டோட ஏரியா. ஆமாம், மொத்தம் வந்து 5600 வரும் சார். அதில் வந்து பாதி தான் கொடுக்குறாங்க அவங்க. ஆமாம், வீட்டை வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு பார்ட் மட்டும் தான் சேல் பண்ணுறாங்க. இதில் பாதி மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ் வரும் சார். கிட்டத்தட்ட 40 அடிக்கு மேலே வரும். 40-45 ஒரு இடம் நல்ல ஃப்ரண்டேஜ். இடம் வந்து நார்த் ஃபேஸிங்கு, இறங்கி பஸ் ஸ்டாண்டு நடந்து வர தூரம் தான். அவங்க ரேட் கோட் பண்ணிருக்க வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 3300 சார். ஆமாம், ரேட்டு வந்து சதுரடி வந்து 3300. மொத்தம் லேண்டோட ஏரியா வந்து 2800 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு சதுரடி விலை வந்து 3300 சார். பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 3300. தேங்க்யூ சார்.